ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே செடி வளர்க்கணும், தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது எல்லாருக்குமே கொடுப்பன வரல. ரீசன் என்னென்னா, இடம் இருக்கணும். ஓகேங்களா, இடம் இருக்கவங்களால பண்ண முடியல. ஆனாலும் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கோம். ரீசன் என்னென்னா, பூச்சிகள் நிறைய வந்துட்டுருக்கு, கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்டு நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கும்போது ஏண்டா இதை பண்ணுறோன்னு சொல்லி வெறுத்து போய் விட்டுடுறோம். இதில் மெயினாக மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ஆர்வத்தோடு ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் அதில் இந்த ஒரு சில பூச்சி கட்டுப்பாடு, ஒரு சில இந்த கிளைமேட்டிக் கண்ட்ரோல், செடி கருகிறது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலான்றதுக்காக நாங்கள் இப்போ கொடிஷாவில் ஒருத்தரை மீட் பண்ணி பேசுகிறோம். வாங்க போய் பேசலாம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ நான் பார்க்க போகிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபார்மிங், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி அதிகமாக போய் கெடுறது, கெடாமல் இருக்கிறது இருக்கும். மழை பெஞ்சு அழுகிறது அழுகாமல் போயிடும். வெயில் அதிகமாக அடித்து கருகிறதுக்கு கருகிற தோசை நமக்கு இருக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணுது. ரீஎன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் பண்ணதுனால குறைஞ்சபட்சம் 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு நல்லா தாங்கும். இது இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் போதும். இந்த குச்சி அப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தா கிளிப்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இந்த கிளாத் இருக்காங்க, கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ரீஜன் பொறுத்து அதுவும் மாதிரி வெயில் அடிக்கிற மாதிரி மதுரை சென்டர் சைடு அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிலுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு நல்லா தான். இதே வந்து மழை காலம் அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் நல்லா வரும். உங்கள் கம்பெனி எங்கே இருக்கு? ராஜஸ்தானில் இருக்கு, ஜெய்ப்பூர். ஓகே. இது நம்ம எத்தனை ரோ வேணாலும் போடலாமா, இல்லை ரோக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குது?